ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு சமமான ஒரு தீவிரவாதம்னு சொல்லி அது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமானு சொல்லாத ஒரு புனிதமிக்க போராட்டத்தை கொச்சைப்படுத்துறீங்கன்னா எந்த வகையில் நேர்மை? இது எந்த வகையில் அறம்? ஒரு நேர்மை மிக்க, ஒரு புனிதமான, ஒரு உலகம் போற்றும் ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது என்பது, அதுவும் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு நிலத்தினுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுங்கிறது இந்த ஈனத்தனமான செயலை இந்திய அதிகார வர்க்கமும் கூட இணைஞ்சு நிற்குதுங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. இன்னைக்கு மனிதகுலமே கொரோனாங்கிற கொடிய நோய்க்கு அலறி துடிச்சு சாவுது. என்னை கேட்டால் நான் ஆன்மீகமாக சொல்லலை, ஆனால் அறம் சார்ந்து சொல்கிறேன். அன்னைக்கு அழித்ததை ஆதரவு கொடுத்து வேடிக்கை பார்த்த இந்த உலகத்துக்கு அந்த பாவம்தான் இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு சிதைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழன் எவன் இல்லையோ, தமிழனுக்கான சூடு, சொரணை, வெக்கம், மானம், வீரம், அறம் எவனுக்கு இல்லையோ அவன்தான் தமிழகம்னு சொல்லுவான். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் டைரக்டருமான கௌதமன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஃபேமிலி மேன் அப்படிங்கிற வெப்சீரிஸ்க்கான சர்ச்சை, அந்த படம், அந்த வெப்சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரைலர் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது தொடர்பான சர்ச்சைகள் வந்தது. அப்போ வந்து டைரக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுடைய குழுவிலேயே நிறைய தமிழர்கள் இருக்காங்க, ஸோ நாங்கள் தமிழர்களை தவறாக சித்தரிக்கலை, ஸோ நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வெப்சீரிஸும் வெளிவந்துருச்சு. அந்த வெப்சீரிஸ் தொடர்பான உங்களுடைய முதல் பார்வை என்ன சார்? அதாவது முதல்ல வந்து அதனுடைய முன்னோட்டம், ட்ரெய்லர் வரும்போது எங்களுடைய தமிழ் விடுதலை போராட்டத்தை ஒரு புனிதமான, ஒரு உன்னதமான தலைவன் தலைமையேற்று நடத்தின கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட போராளிகள், வீரம் செறிந்த எங்களுடைய போராளிகளை அந்த போர்க்களத்தில், அந்த உரிமை மீட்பு போராட்டத்தில் நாங்கள் பலி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக சேர்ந்த பொதுமக்களோட 3.5 லட்சம் மேற்பட்டவர்கள் அந்த திட்டமிட்ட இன படுகொலையில், இன அழிப்பில் எங்கள் தமிழ் உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோம். இன்றைக்கி வந்து உலகம் முதல்ல வந்து அது தீவிரவாதம்னு சொல்லிச்சு விடுதலை புலிகள் போராட்டத்தை. இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட, இன்னும் சொல்லப்போனால் கனடா நாடு உட்பட, அது வந்து ஒரு விடுதலை போராட்டம், விடுதலை புலிகள் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றங்களே ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி தடை செய்யப்பட்ட அது இயக்கமாக இருக்கக்கூடாதுன்னு பிரகடனப்படுத்தியிருக்கு. அப்போ இப்படி ஒரு நேர்மை மிக்க போராட்டத்தில் வெறும் ஆண்கள் மட்டுமில்லை, சரிசமமாக பெண்களும் நின்று போராடியிருக்காங்க ஒரு தாய் நிலத்தின் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த பங்களிப்பில் பெண்களுடைய அர்ப்பணிப்புங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதில் அந்த தீவிரவாத கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிற பல்லாவரத்தைச் சேர்ந்த தமிழ் படத்தில் அறிமுகமாகி தமிழர்களிட்டிருந்து பெறப்பட்ட பணத்தில் சோறும் காரும் வீடும் வசதியும் பெற்ற சமந்தா அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறது போல் ஒரு பதிவு விட்டுருக்காங்க அவங்க ட்விட்டரில். நான் வந்து அந்த கதைகள்லாம் கேட்டு கண்ணீர் விட்டேன். இது வந்து இந்த போராட்டம் வந்து நான் ஒரு ஒரு உன்னதமான போராட்டம் தான் என்னுடைய கதாபாத்திரம் வெளிப்படுத்துது. இதெல்லாம் வந்து இது ஒரு நேர்மையற்ற ஒரு பதிவு. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அது வந்து சோறு கொடுத்த பேறு கொடுத்த மண்ணுக்கு செய்கிற பச்சை துரோகம் தான் சமந்தா அவர்கள் செய்கிறது. என்ன அப்படி அப்படின்னா, சரி அப்படி என்ன பெரிய பங்களிப்புனா, நீங்கள் ஏற்றிருக்கிற கதாபாத்திரம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஐஎஸ் தீவிரவாதம் எப்படி ஒரு கொடூரமான தீவிரவாதமோ அதுபோன்ற ஒரு தீவிரவாதம்னு ஈழ மேப்பை, இலங்கை மேப்பை வச்சு காட்டப்படுது. முதல்ல கேட்கும்போது அதை மழுப்புனாங்க, அப்புறம் ஆமான்னாங்க, அப்புறம் இப்போ வந்து போக போக பாருங்கங்கிறாங்க. ஒன்றே ஒன்றும் இல்லை, அங்கையர் கண்ணி அப்படின்னு ஒரு போராளி, ஒரு கடற்கரும்புலி. நீங்கள் உலகத்தில்
அப்படி ஒரு போராளியினுடைய தியாகத்தை தரிசனமே பண்ணியிருக்க முடியாது மனித குலம். அதாவது இரவு அவர் சிறுமியாக இருக்கும்போது இரவு சிறுநீர் கழிக்க போகணுனாலும் கூட தன்னுடைய தாயையும் தந்தையும் பயந்துக்கிட்டே எழுப்புவானாம். எங்கே? வீட்டு வாசலில் அல்லது பின்புறத்தில் போகிறதுக்கு. அப்படி ஒரு பயந்தாங்குள்ளி. ஆனால் தன் இனம் சூறையாடப்பட்டு தன் நிலம் சூறையாடப்பட்ட நிலையில் அவள் ஒரு போராளியாக மாறுறான். எதிரி எதிர்த்து யுத்தம் செய்கிறா களத்தில் நின்று துப்பாக்கி ஏந்தி. அப்படிப்பட்டவ தன் மண்ணை சிதைக்க கடலில் கிட்டத்தட்ட கடல் மைல் 36 கிலோமீட்டர் உள்ள தள்ளி ஒரு பெரும் ஆயுத கப்பல் நின்றுட்டுருக்கு. அந்த கப்பல் நகர்ந்து வந்தால் எண்ணற்ற எங்களுடைய உயிர்கள், பல்லாயிரக்கணக்கில் எங்களுடைய உயிர்கள் சிதையும், அதில் இருக்கிற குண்டப்படும். அப்போ அந்த அந்த கப்பலை தகர்க்கிற பொறுப்பை இவை ஏற்றுக்கிறார். எப்படி? போய் சண்டை போட்டுல உடம்பு முழுக்க வெடிப்பொருட்களை கட்டிக்கிட்டு அந்த கடலில் நீந்தி போகணும், கடலில் தனியாக நீந்தி போகணும். கடல் மேல் 36 கிலோமீட்டர். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சிறுநீர் கழிக்க பயந்தவள் தன் தாய்க்கு சமமான தன் தாய் நிலத்தை, தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்கு, தங்களை அழிக்க இருக்கிற ஒரு கப்பலை அழிக்க உடம்பு வரும். அதில் அவள் வந்து அவள் எடுத்த முடிவுகள் தான். அவள் சொல்கிறா, நான் அதை அழிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, அந்த நாளுக்குள்ளே ஒரு நாளை தீர்மானிக்கணும். அது எந்த நாளுன்னா, ஊர் திருவிழா வரும், திருவிழா வந்தால் எங்கள் அம்மா வந்து வடை கடலை இதெல்லாம் வந்து அவிச்சு இதை சுட்டு இதெல்லாம் விற்கிற நாளாக இருக்கும். அந்த நாள் என் நினைவு நாளாகும். நான் போய் அழித்தேன்னா அந்த நாளில் எங்கள் குடும்பம், ஏழை குடும்பம், கூரை வீடு, எங்கள் வீட்டுக்கு என் நினைவுக்கு யாராவது வந்தால் எங்கள் அம்மா செய்கிறது கையில் காசு இருக்கணும். அதனால் அந்த ஒரு திருநாளை முடிவு பண்ணி அந்த நாளில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் தோழிகள் ஆசையாக பாசமாக இரவு பகலாக கிண்டல் அடித்து படுத்து உண்டு உறங்கி சண்டை போட்ட அந்த தோழிகள் கடற்கரை வரைக்கும் வந்து வழி அனுப்ப புன்னகையோடு கையாட்டிட்டு தன்னந்தனி ஆளாக அந்த கடல் மிருகங்களுக்கு நடுப்புற அவள் நீந்தி போய் உடல் முழுக்க வெடிபொருளை கட்டிட்டு நீந்தி போய் அந்த எதிரினுடைய சிங்கள அதிகார வர்க்கத்தினுடைய அந்த கப்பலுடைய அடிப்பகுதியை என் தாய் நிலத்திற்காக நான் தியாகம் செய்கிறேன்னு கட்டி அணைச்சி தன்னையே வெடிச்சுக்கிட்டு அந்த கப்பலை சிதைச்சவன் நீர் சமாதியானவள். இந்த தியாகமெல்லாம் சமந்தா அவர்களுக்கு தெரியுமா? என்ன ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு சமமான ஒரு தீவிரவாதம்னு சொல்லி, அது நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமானு சொல்லாத ஒரு புனிதமிக்க போராட்டத்தை கொச்சைப்படுத்துறீங்கன்னா எந்த வகையில் நேர்மை? இது எந்த வகையில் அறம்? தமிழர்கள் கொடுத்த காசும் அவர்கள் கொடுத்த வசதியும் அதுக்கு செய்கிற ஒரு ஈனத்தனமான துரோகம் இல்லை? நாங்கள்லாம் ரொம்ப நாகரிகமாக எல்லாரும் சொன்னோம், ஆனால் இதுவரைக்கும் அந்த நிறுவனமும் கேட்கல, சமந்தா அவர்களும் கேட்கல. நாங்கள் ஒன்று இதுக்காகலாம் உடனே நாங்கள் சவால் விட்டு பழி தீக்கிறோங்கிறதுலாம் இல்லை. ஆனால் அறம் சரியான பாடத்தை கொடுக்கும். இந்த பாவத்துக்கெல்லாம் இவர்கள் அதற்குண்டான எதிர் விளைவை வாழ்க்கையில் அவங்களே சந்திச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு நேர்மை மிக்க, ஒரு புனிதமான, ஒரு உலகம் போற்றும் ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது என்பது, அதுவும் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு நிலத்தினுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுங்கிறது, இந்த ஈனத்தனமான செயலை இந்திய அதிகார வர்க்கமும் கூட இணைஞ்சு நிற்குதுங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு, தமிழக அமைச்சரே ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, அதன் பிறகும் காசுக்காக அமேசான்கிற இந்த நிறுவனம் அதையும் ஒளிபரப்புது. இப்போ உலகத்தினுடைய ஒரு ஆதி இனம் தன்னுடைய வேண்டுகோளை வச்சதுக்கு பிறகும், ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து நின்று எங்களை அழித்ததுக்கு பிறகும், எங்கள் உரிமைக்காக 12 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஐநா சபையில் நான் 3 முறை 2 முறை போய் போராடியிருக்கேன், உள்ளே போய் பேசியிருக்கேன், என்னுடைய ஆவணப்படம் 1 முறை திரையிடப்பட்டிருக்கு. சொல்ல முடியாத அடிவயிற்று நெருப்போட உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஈழ விடுதலைக்காக இன்னும் கொந்தளித்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அழிப்பதை வேடிக்கை பார்த்த இந்த உலகம் மறுபடியும் அதை கிண்டி கிளறி
எங்களை அசிங்கப்படுத்துறதுங்கிறது நேர்மை இல்லை. நேர்மையற்ற இந்த வேலையை செய்கிறத சமந்தா அவர்களும் சரி, அந்த பட நிறுவனமும் சரி, இந்திய அதிகார வர்க்கமும் சரி, அமேசான் நிறுவனமும் சரி, நிறுத்திக்கிறது நேர்மையானது. இல்லாட்டி போனால் இதுக்கான பலனை இப்பெல்லாம் என்ன, நாங்கள் நீங்கள் 2009 திட்டமிட்ட இனப்படுகொலை நடந்தது, கூரை இடிஞ்சி விழுவது போல கொத்து குண்டுகளை வீசி கொண்டான். சிங்கள அதிகார வர்க்கம் மட்டுமில்லை, இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் நின்று செஞ்சுது. ஐயோ அம்மானு கதறி கதறி பதுங்க இடம் இல்லாமல் நீங்கள் அந்த பதுங்கு குழி அதுக்குள்ளே விழுந்த பிள்ளைகள் மேலே குண்டு விழுந்து செத்துது. இந்த உலகம் வேடிக்கை பார்த்தது. அன்னைக்கு எங்கள் தமிழினம் மட்டும் தமிழீழ நிலத்தில் அலறிட்டு இருந்தது, இன்னைக்கு உலகம் முழுக்க அலறுது. வேடிக்கை பார்க்க இன்னொரு மனிதன் இல்லை. நாங்களா அழியும் போது அலரும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனித குலமும் வேடிக்கை பார்த்து. இன்றைக்கி மனித குலமே கொரோனாங்கிற கொடிய நோய்க்கு அலறி துடித்து சாவுது. என்னை கேட்டால் நான் ஆன்மீகமாக சொல்லலை, ஆனால் அறம் சார்ந்து சொல்கிறேன். அன்னைக்கு அழித்ததை ஆதரவு கொடுத்து வேடிக்கை பார்த்த இந்த உலகத்துக்கு அந்த பாவம் தான் இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு சிதைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அழுகிறான், யார் கேட்கறது? ஆடு மாடு கூட நின்று வேடிக்கை பார்க்கல. அதனால் இந்த பாவத்தை மீண்டும் செய்யாதீர்கள்ங்கிறது தான் அந்த நிறுவனத்துக்கும் சமந்தாவுக்கும் அமேசானுக்கும் இதை வேடிக்கை பார்க்குற இந்திய அதிகார வர்க்கத்துக்கும் நாங்கள் அறத்தோடு சொல்லிக்கொள்கிறது. ஏற்கனவே ஒரு காட்மேன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் எடுக்கப்படுது, அதுக்கு வந்து எதிர்ப்பு வர்றதுனால அதை அப்படியே முடக்கி வச்சிடுறாங்க, வெளியிடலை. அதே மாதிரி மேதகு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸும் வெளியிடப்படலை. வெப்சீரிஸ் இல்லாத படம், படமும் வெளியிடப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த தமிழர்களோட குரலுக்கு ஒன்றிய அரசு வந்து செவிசாய்க்கலையோ? மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்களா? எல்லா நேரத்திலும் மாற்றான் தாய் மனப்பான்மை தான். இந்திய ஒன்றியம்ங்கிறது தமிழ் இனத்தை, தமிழ் நிலத்தை, தமிழருடைய கலையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வரலாற்றை உறுதறியாத அழிக்கிறது தான் அவர்களுடைய நீண்ட நெடுங்கால திட்டம். இதில் வந்து எந்த சமரசமும் இல்லை. இந்த பேருண்மை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நாங்கள்லாம் சொல்லிட்டு போய் மதுரையில் அவனியாபுரத்தில் போராடினது. இராணுவமே வந்தாலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு நாங்கள் போய் ரத்தம் செஞ்சு இந்த போராட்டத்தை தொடங்கினோம்ல, எங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் தலையெடுத்ததுக்கு பிறகு அத்துமீறினால் நாங்கள் யுத்தம் செய்வோம்னு நாங்கள் நிற்க ஆரம்பித்தோம். இப்போவும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் என்னென்னா, நீங்கள் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு இல்லை, தொட்டுப்பாக்க உள்ளே வந்தாலும் அவர்கள் அந்த இடத்த விட்டு எட்ட நகர முடியாதுங்கிற நிலையை இனிமேல் நாங்கள் உருவாக்குவோம். அதனால் இந்திய ஒன்றிய அரசு பல தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்புங்கிற தெளிவை உள்வாங்கி தனக்கு தகுதியே இல்லைங்கிற நிலை தெரிந்தும் தகுதியுள்ள ஒரு பெரும் இனத்தை நீங்கள் வந்து சீண்டி பார்க்க வந்தால் நீங்கள் தகுதியற்ற இனம்தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையே வந்து தவறாக பயன்படுத்தப்படுது, அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது, இது வந்து தமிழகம்தான், தமிழ்நாடு கிடையாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழன் எவன் இல்லையோ, தமிழனுக்கான சூடு, சொரணை, வெக்கம், மானம், வீரம், அறம் எவனுக்கு இல்லையோ அவன் தான் தமிழகம்னு சொல்லுவான். தமிழ்நாடுங்கிறது தமிழர் நாடு. ஆந்திராவில் போய் நாங்கள் தமிழர் எங்களுக்கும் உரிமை இருக்குன்னா நம்ம பேசிட முடியுமா? நீங்கள் போய் பேச முடியுமா? கேரளாவில் பேச முடியுமா? தெலுங்கு தேசம்னு தான் அவங்க வச்சாங்க என்டி ராமராவ், அந்த நாட்டு ஆள் இல்லையா? அதனால் எவனுக்கு இதெல்லாம் இல்லையோ, நான் முன்னாடி சொன்னேன்ல, அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும், தமிழன்கிறது ஒரு அறம் சார்ந்தது. அது வெறும் திமிருன்னுலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழன் தான் மற்ற இனத்தில் பிறந்தவன் எவனாக இருந்தாலும் தன்னை பார்ப்பான், தன் சுற்றத்தை பார்ப்பான். ஆனால் தமிழன் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னான், பகுத்துண்டு பல்லு உயிர் ஓம்போம்னா. நான் சம்பாரிச்சா எனக்கு மட்டும் இல்லைடா, அது ஆடு மாடு கோழி குரங்கு
மரம் செடி கொடி ஈ எறும்பு எல்லாத்துக்கும் பொதுவுன்னு எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தவன். அதனால் அப்படிப்பட்ட இனத்திற்குரியவன் தன் நிலத்தை இது தமிழ்நாடுன்னு சொல்லும்போது எவனுக்காவது கோபம் வந்தா அவன்தான் எங்கள் இனத்தின் எதிரி. இப்படித்தான் பேசணும்னு எவனாவது கட்டளையிட்டானா அவன்தான் எங்களுக்கு நேருக்கு நேரான எதிரி. அதனால் பேசுபவர் எவர் வேணாலும் பேசட்டும், எங்கள் இனம் அடையாளம் காண காணதான் சூடும் சொரணையும் கோபமும் வீரமும் பெருகும். அதனால் இது தேவை, இந்த கூட்டங்கள் இப்படி பேசட்டும். எங்களுக்கான வரையறை என்னங்கிறத எங்கள் தமிழினம் உறுதி செய்யட்டும்ங்கிறது தான். இப்போ ஃபேமிலி மார்க்கே வரேன், நீங்கள் ஒரு டைரக்டர், அந்த சீரீஸோட டைரக்டர்கள் வந்து இது வந்து உண்மை கதை அப்படின்னு சொல்லலை, புனைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புனைவின் மேலே எழுதும்போது இதுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணுமா, அவங்களுக்கு ஒரு கருத்துரிமை அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லப்படும்? கருத்துரிமைங்கிறது எல்லை தாண்டி வந்து ஒரு புனிதத்தை விதைக்கிறது, அன்பை பெருக்கிறது, பாசத்தை அதிகப்படுத்துறது, இதுதான் கருத்துரிமை. நீங்கள் எல்லை தாண்டி வந்து ஒரு இனத்தை அசிங்கப்படுத்துறது இல்லை, அதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை. படைப்பாளி என்பவன் மனித குலத்தை அழகாக்கிறது தான் அவன் வேலை. ஒரு புனிதமிக்க போராட்டத்தை நீங்கள் மறுபடியும் தீவிரவாதம்னு சொல்லி இந்திய ஒன்றியம் எப்படி இது தீவிரவாத இயக்கம் இதுக்கு தடை விதிக்கிறோம்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே தடை விதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி தடை விதிக்கப்பட்ட நிலையில இது தீவிரவாத இயக்கம் தான் சொல்லி அரசாங்கத்தின் ஆதரவோட எங்க மேல ஒரு வன்மத்தை திணிக்கிறது அல்லது எங்கள் இனத்தை கொச்சப்படுத்துறது, எங்கள் இனத்தின் போராட்டத்தை அடுத்து வருகிற இளைய தலைமுறைகிட்ட அறிமுகப்படுத்தி அதை அசிங்கப்படுத்துறதுங்கிறத நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால எல்லை கலைக்கு மட்டும்தான் எல்லை மீறுகிற உரிமை இருக்கு. ஆனால் அந்த கலையை கொலை செய்தால் எவனாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம், யுத்தம் செய்வோங்கிறது தான். அதனால் நாங்கள் படைப்பாளினா நாங்கள் போய் ஆந்திராவில் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து தெலுங்கர்கள்லாம் தப்பானவர்கள், குஜராத்தியர்கள்லாம் தப்பானவர்கள், அல்லது டெல்லியில் இருக்கிறவங்களாம் திருடன் நாங்கள் சொல்லிட முடியுமா? திருடனாக இருந்தால் சொல்லுங்கள். உலகத்துக்கு வழிகாட்டின ஒரு இனம், ஒரு நேர்மை மிக்க இனம், ஒரு அறம் சுமந்த இனம், அன்பை மட்டுமே வெளிப்படுத்துகிற ஒரு இனம், வந்தாரை வாழ வைத்த இனம் மட்டுமல்ல ஆள வைத்த இனத்தையும் நீ தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிக்கிறீங்கன்னா அப்போ எங்களை ரெண்டாக நெஞ்சை கிழிக்கணுங்கிற ஒரு வெறிய ஒரு வண்ணத்தை ஏன் உருவாக்குறீங்கிறது தான். அதனால் நாங்கள் மனிதத்தை வளர்ப்பவர்கள், எங்கள் மேலே வன்மத்தை திணிக்காதீர்கள். ஏன்னா தமிழன் மட்டும்தான் உலகத்திலேயே அதிக முறை வரலாற்றில் யுத்தம் செஞ்சு தன் மண்ணையும் தன் மண்ணிற்கான மானத்தையும் காப்பாற்றினவன். அதனால் மனமுழுக்க உடல் முழுக்க அணுக்கள் முழுக்க யுத்த அந்த போர்க்குணம் இருக்குல்ல அது நிறைஞ்சிருக்கிறவன். ஆனால் இவர்கள் சீண்டி பார்க்க சிதைக்க இன்னும் நாங்கள் அமைதி காத்து போகிறோம். அந்த நிலை மாறுச்சுன்னா அது ஒரு நேரடி யுத்தமாக கூட உருவெடுக்கும் இந்த மண்ணில். அதற்கு காரணமாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களும் சரி, தங்களை ஆதிக்க சாதின்னு சொல்லுகிறவர்களும் சரி, யோசிச்சு பேசினா அவங்களுக்கு நல்லதுங்கிறது தான். இனியும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஓகே, இந்த சீரீஸ்க்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பை காட்டுறீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஒரு தடை இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு செயலில் என்ன காட்டினீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இல்லை. அதாவது நாங்கள் போராடாமல் இல்லை, உலகம் முழுக்க போராட்டம் நடக்குது. இப்போ நான் வந்து 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படியெல்லாம் எங்கள் தமிழீழத்தின் விடுதலை சிதைக்கப்பட்டது, எங்கள் மண் அழிக்கப்பட்டது, எங்கள் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிக ஆவணப்படங்கள் நான் ஒரு படைப்பாளியாக ஒரு தமிழனாக நான் பண்ணேன். அது என்னுடைய கடமையும் உரிமையும், இது ஒரு பெரிய இதெல்லாம் பெரிய தியாகங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் என் மனம் ஒரு கட்டத்தில் அந்த காட்சிகளை சிதைக்கப்பட்ட அந்த உயிர்களை பிஞ்சு குழந்தைகள் மூச்சு வாங்கி சாகிறத குண்டடிப்பட்டு கண்ணு செதறி இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு கட்டத்தில் பைத்தியம் பிடிக்கிற ஒரு மனநிலை வரும்போது தான் நான் விட்டேன். அது வரைக்கும் நான் செஞ்சேன். ஐநாவில் போருக்கு முன்பும் பின்பும் பெண்களுடைய நிலைன்னு பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு ஆவணப்படம், சேனல் 4க்கு பிறகு நான் செய்த ஆங்கில ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டது. நானும் அந்த அதாவது கதறி அழுதார்கள்.
அப்போ எப்படியெல்லாம் நாங்கள் அழிக்கப்பட்டிருப்போம், எங்களுடைய உயிர்கள் வலி சுமந்து அந்த மண்ணில் செதறி செத்துருக்கும், பார்த்தவனுக்கே இவ்வளோ கலங்குதுன்னா அந்த நிலையை அனுபவித்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருந்தும் கூட இந்திய ஒன்றிய அரசு எங்களுடைய புனிதமிக்க அந்த போராட்டத்துக்கு அல்லது போராட்டத்தை சுமந்தவர்களுக்கு நீங்கள் தடைங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, காலம் ரொம்ப தூரத்துலாம் இல்லை. நேர்மையற்றவர்களுக்கு விடுதலை புலிகள் தமிழீழ மண்ணில் இருந்த வரைக்கும் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பான கடலாக இந்தியாவுக்கு இருந்தது. அங்கே சீன கப்பலோ அமெரிக்க கப்பலோ அல்லது வேறு எந்த நாட்டின் கப்பலோ அங்கே வந்ததில்லை. நீர்மூழ்கி கப்பல் கூட அடியில் வர முடியாது, புலிகள் நீர் சம்மதியாக்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு புலிகளை நாங்கள் எல்லாரும் அழிச்சிட்டோம்னு மாறுதட்டி நிற்கிற இந்த நிலையில் இன்னைக்கு அம்பான் தோட்டம்ங்கிற ஒரு இடம், ஒரு பேரிடம், சிங்கள இடம் சீனா கைக்கு மாறி 99 வருஷத்துக்கு அங்கே இராணுவ தளம் அமைச்சிட்டான் சீனா. கச்சத்தீவு வரைக்கும் வந்துட்டு போகிறான், இந்திய பகுதிக்குள்ளே வந்து வேவு பார்க்குறான். சீனாவுடைய எத்தனையும் சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு போகுது. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவினுடைய அண்டை நாடு இலங்கை, இந்தியாவை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது. அன்னைக்கு அமெரிக்கா உள்ளே வரும்போது தான் ஜெயவர்த்தன அதை அனுமதிக்கிற சூழலில் தான் புலிகளையும் மற்ற இயக்கங்களையும் அழைச்சி இந்திரா காந்தி பயிற்சி கொடுத்தாங்க. அதை பார்த்து பயந்து தான் அமெரிக்காவினுடைய உறவை ஜெயவர்த்தனா துண்டித்தார். அதன் பிறகு ராஜபக்சே காலத்தில் தான் சீனாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய நட்புறவு. இன்னைக்கு சிங்கள இடங்கள் மட்டுமல்ல, தமிழ் பகுதிகளுக்குள்ளேயும் சீனா ஊடுருவிடுச்சு. சமீபத்தில் வந்திருக்கு முல்லைத்தீவுன்னு நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய நிலம், அதில் சீனாவில் போட்டிருக்கான். சீனாவுக்கும் முல்லைத்தீவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து புலிகளை நாங்கள் ஒழிச்சிட்டோம், நாங்கள் வந்து இனி எங்களுக்கு வந்து நாங்கள் தான் பெரிய ஆள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அடிக்க போகிறோம் இலங்கையிலிருந்து சீனா ஒரு நாள் இந்தியாவை. நீங்கள் செய்த துரோகத்திற்கு அன்னைக்கு வருந்துவீங்க புலிகள் இல்லையேன்னு. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். சீனாவுடைய அந்த அத்துமீறல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இலங்கையில் கூடிருச்சு. சிக்கல் இனி இந்தியாவுக்கு பெரும் தலைவலியை கொடுக்க போகுது. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இப்பொழுது கூட நேர்மையாக புலிகள் மீதான தடையை விலக்கிட்டு இந்திய பெருங்கடலை பாதுகாக்கணும்னா தமிழ விடுதலையை உறுதி செஞ்சு நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடினால் இந்திய ஒன்றியம் பாதுகாப்பானதாக மாறும். இல்லைன்னா நினச்சி பார்க்க முடியாத பேரிழப்பை இலங்கையில் உட்கார்ந்துருக்கிற சீனாவால் இந்திய ஒன்றியம் சந்திக்க நேரிடுங்கிறது தான் யதார்த்தத்தின் பேருண்மை. கொரோனா நெருக்கடி காலத்திலையும் இங்கே வந்து தமிழர்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.